வணக்கம் நண்பர்களே, இது உங்கள் சொதப்பல் மீடியா சேனல். நான் உங்கள் கார்த்தி தான் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம என்ன மாதிரி வீடியோ பார்க்க போகிறோன்னா, கொரோனா, அதாவது உலகையே ஆட்டி படைச்சிருக்க கொரோனாவை பற்றின ஒரு நியூஸ் தான் பார்க்க போகிறோம். அதை எப்படி சொல்லலாம்னா, சந்திரமுகி படத்தில் வடிவேலு ரஜினிகிட்ட கேட்ட மாதிரி, கொரோனா போகுமா போவாதா, மருந்து கண்டுபிடிப்பாங்களா கண்டுபிடிக்க மாட்டாங்களா, இப்போதை கூட அதை பற்றி பேசிக்கிட்டே இருக்கலாம் நண்பர்களே. இன்றைக்கி இந்திய பாரம்பரிய மருத்துவத்தினால் கொரோனாவை அழிக்க முடியுமா, அதை பத்தின நியூஸ் தான் நீ பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்திய பாரம்பரிய மருந்துகள் கொரோனாவுக்கு தடுப்பு மருந்துதான். இந்திய பாரம்பரிய மருந்துகள் மூலம் கொரோனாவை குணப்படுத்தலாம் மருத்துவர்கள் தெரிவித்துள்ளனர். லட்சக்கணக்கானவர்கள் பாதிக்கப்பட்ட நிலையில் 80,000 மேற்பட்டனர் பாரம்பரிய மருந்துகள் மூலம் குணமடைந்துள்ளனர். இருமலினால் கொரோனா, தும்மலினால் கொரோனா, உலக நாடுகள் அச்சம். தற்போது தடுப்பு மருந்து சீனா ஜப்பானிடம் இருந்து பறவை காய்ச்சலுக்கான ஃபெவிபிராவிர் இந்த வகை மருந்து கொரோனாவை கட்டுப்படுத்துவதில் பெரும் பங்கு வகிப்பதாக அறிவித்துள்ளது. ஆவிகன் எனப்படும் இந்த மருந்தால் சீனா ஹூகானில் 340 பேர் முற்றிலும் குணமடைந்துள்ளனர் என சீனா அதிகாரப்பூர்வமாக அறிவித்து. அமெரிக்காவில் ருத்த தடவமாகிய கொரோனாவுக்கு அமெரிக்கா போராடி என்COVID-19 என்ற தடுப்பு மருந்து கண்டுபிடித்து, இதன் மூலம் கொரோனா வைரஸை உருவாக்காமல் தடுத்து நிறுத்தலாம் என அமெரிக்க விஞ்ஞானிகள் அறிவிப்பு. உலக சுகாதார மையம் WHO வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் ரெம்டெசிவர் என்ற மருந்து கொரோனாவுக்கு பயன்படுத்த பரிந்துரை. மருத்துவத்துறையின் முன்னோடியான கியூபாவில் இன்டர்ஃபெரான் ஆல்பா 2B உள்ளிட்ட 22 மருந்துகளை கொரோனாவுக்கு பயன்படுத்த முடிவு. இது HIV கேன்சர் மருந்தாகும். இந்த இன்டர்ஃபெரான் வகை மருந்தை ஏற்றுமதி செய்யுமாறு அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் கியூபாவிடம் கதறல். ஆனாலும் இந்த மருந்து ஒப்பந்த அடிப்படையில் சீனாவில் தயாரிக்கப்படுகிறது. கொரோனாவுக்கு இந்த மருந்து பெரும் பலன் வகிக்கிறது, அதனால் அனைத்து நாடுகளும் திண்டாட்டம். இது போன்ற பாரம்பரிய மருந்துகள் இந்த நோயை முற்றிலும் குணமாக்கும் என நம்பிக்கை. அவ்வளோதான் நண்பர்களே, இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் கொரோனாவுக்காக பல்வேறு நாடுகள் கண்டுபிடிச்ச தடுப்பு மருந்துகளை பற்றி தான் பார்த்தோம். இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். இப்போ நான் கிளம்பி நேரம் வந்துடுச்சு. டாடா, பாய் பாய். இன்னும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக வரும். தேங்க்ஸ், டாடா, பாய் பாய்.